ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குட்டி கேமரா, அதாவது கீழே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கேமரா இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன், ஓகே ஐஃபோன், இது எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக இது பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஃபோன், இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டு. ஓகே, பிசியோட ஃபுல் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த குட்டியாக இருக்குல்ல இந்த கேமரா, இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நான் அமர்த்த மாட்டேன். ஏன்னா நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு வச்சுருக்கோன்னு நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவீங்க. கீபோர்டு இருந்தால் தான் இவ்வளோ பெரிய கீபோர்டு இருந்தால் தான் அடிக்க முடியுமாடா அப்படிலாம் கேட்காது, இவ்வளோ பெரிய மவுஸ் வச்சுருந்தால் தான் அடிக்க முடியுமான்னு அப்படிலாம் எதுவுமே கேட்காதீங்க. பக்காவாக எக்ஸ்ஒய் வைக்கணும், அது நம்ம வைக்கிறத பொறுத்து தான். இப்போ ஏன் செட்டிங்ஸை பார்த்து நீங்கள் காப்பி அடித்தாலோ இல்லை அடுத்த ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் வச்சாலோ வராது, உங்களுக்கு என்ன வருதோ அதை தான் நீங்கள் வைக்கணும், இதை உண்மை. ஓகே, என்னோடய செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் எக்ஸ்ஒய் எக்ஸ்ஒய்ன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டிபிஐ பார்த்தீங்கன்னா, இதான் டிபிஐ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஒப்போம்ல, இப்போ 800, 400, 500 இந்த மாதிரி ஒப்போம்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு பார்த்தோன்னா 24,000 இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், 700 தான் வச்சுருக்கேன், வெறும் 700. ஓகே, இருக்கிறதுலே லோவாக வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 300 ஆடிக்கிட்டு இருந்தேன், வெறும் 300. ஓகேவா, ஆனால் எக்ஸ்ஒய் பார்த்தோன்னா கொஞ்சம் கூட இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் கம்மி பண்ணிட்டு 700 வச்சுருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம பிசி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், அப்படியே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ஒய், அதாவது இருங்க இது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் உங்களுக்கு ரைட்டில் தெரியும், 395. ஓகேவா, 395 எக்ஸ் பார்த்தீங்கன்னா 395 வச்சுருக்கேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் வச்சுருக்கேன். எக்ஸ்னா பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுறது, அதாவது லெஃப்ட் ரைட்டு. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரியாத கூட தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிசி பிளேயர் கூட சொல்லித்தரலாம், மொபைல் பிளேயர் இருக்குன்னு தேவையில்லை. ஓகேவா, எக்ஸ்ஒய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னா என்னென்ன அர்த்தம்னா லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது பார்த்தோன்னா லெஃப்ட் ரைட்டு ரொட்டேட் பண்ணுறது. ஒய் பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது ட்ராகுக்கு ஒரு மெயினான பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒய். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2.65 வச்சுருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் அட்வான்ஸ் இருக்கா, இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக் ஃபைவ். ஓகே, அதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், அடித்தாலே பயங்கரமாக மண்டைக்கு மட்டும்தான் போகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், ஃபுல்லாக செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இதுதான் மெயின். ஓகேவா, இதை ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா இதில் இருக்கும் எக்ஸ்ஒய் என்ன வைக்கணும், ஒய் என்ன வைக்கணும், இதிலே எல்லாமே போட்டிருக்கும். இது சென்சிட்டிவிட்டி. ஓகேவா, இதுதான் மெயின். இந்த ட்வீக்ஸ்ன்னு இருக்கா, இதுதான் ரொம்ப 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 மெயின். இது எனக்கு வச்சு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் கேமிங், ஓகே, தாமு ஜாக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பிளேயர் தான், எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. ஓகே, அவருக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிருங்க. அதுக்காண்டியே வீடியோ புரியடா சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு அப்படிலாம் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர்ஸில் யாருமே சப்போர்ட் பண்ணதில்ல, நான் லிங்க் தரேன், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஓகே நீங்களே சப்போர்ட் பண்ணால் கூட சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தாம்பு ஜாக்கன் அடித்தாலும் நான் ஸ்டாப் கேமிங்கில் வரும். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்விக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக நைட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு, 88088. ஓகேவா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதெல்லாம் நார்மலாக இருக்கிறதா இங்கே. ஓகே, ஆக்சன் பொசிஷன் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே மாட்டாங்க. மெயினாக ஒரு பிசிக்கு என்ன தேவைன்னா இந்த ட்விக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகேவா, இதுக்கு மெயினாக இதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ட்வீக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சென்சிட்டிவிட்டி வைக்கணும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்விக்ஸ் காமிக்கிறேன், எங்கிட்டு பாருங்களேன் ஒரு 5 இருங்க, இதை வந்து கேன்சல் கொடுக்குறேன். இதான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் எல்லாமே பார்த்துருப்பியே. ஓகே, கேன்சல் கொடுத்துட்டேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதை நான் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ட்வீக்ஸ்ன்னு இருக்குல்ல, இது எனக்கு எல்லாமே ஏற்றி கொடுத்து, இதில் வந்து ஒரு 10-15 ட்வீக்ஸ் இருக்குது. இதை ஏன்னா அவர் பெர்மிஷன் இல்லாமல் காமிக்கக்கூடாது, இதில் எடுத்து தான் அதில் ஒன்று வச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா செட் பண்ணி கொடுத்தாரு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இதில் நான் சும்மா ஒரு நார்மலாக ஒரு ட்ரைனிங் போகிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள். இதில் ஐயோ கன் ஸ்கின் தெரியாமல், ஓகே ஓகே, ரேட் ஆஃப் ஏரில் இதில் என்ன ஒரு மேட்ருனா நான் வச்சிருக்கிறது இப்போ செட்டிங்ஸ் என்னென்னா கன் ஸ்கின் இல்லாமல் அடிக்கும். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இருந்தால் ஓகே, பட் ரேட் ஆஃப் ஏர் இருந்தால் அடிக்காது. ஓகே, கரெக்டாக ஐயோ கால் வச்சடிக்கிறேன்னே, இது ஒரு மெயினான ரீசனுங்க. ஓகே, இதை நான் பார்க்க வந்து மறந்துட்டே பாருங்கள், இந்த இருக்கு பாருங்களேன் லெஃப்ட்டு, அதாவது ரைட்டு, சாரி ரைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் என்ன ஃபயர் பட்டன்ஸ் இருக்குன்னு. நம்ம ஃபோனில் லெஃப்ட்டில் ஒரு ஃபயர் பட்டன் இருக்கும்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா நான் ரைட்டில் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா ஹிட்மேன், அதாவது ஹிட்மேன் 200K ஒருத்தர் சுற்றிட்டு பாருல, அவரே தான் நம்ம ஹிட்மேன் பிசி பிளேயரு. சரி, ரைட்டில் உள்ள ஃபயர் பட்டன் எங்கடான்னு கேட்டிருப்பேன், இந்த இருக்கு பாருங்கள் லெஃப்ட்டில் யாரோ பார்த்துக்கோங்க, இங்கே பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருக்கேன், இருங்க ட்ரான்ஸ்பரன் இந்த இதெல்லாம் கூடி அப்படியே கூட்டி வச்சுக்கிறேன். இந்த இருக்குங்க ரைட்டில் உள்ள, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் இந்த இருக்கு, இது தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஓரமா இருங்களே, கரெக்டா பார்த்தனா ஓரமா தள்ளிட்டு அப்புறம் எடுக்க முடியாது. ஓகேவா, இத பார்த்தனா ஒளிச்சு வச்சிட்டேன். இந்த இருக்கு பார்த்தனா லெஃப்ட் ஃபயர் பட்டனை தூக்கி ரைட்ல வச்சு அதுக்கு மேல தான் இது வச்சிருக்கேன். என்னோட செட்டிங்ஸ் பார்த்தனா இருங்க அப்படியே காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இது கண்ட்ரோலுக்குள்ள போய்க்கிறேன், இருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினானது, இது எல்லாருமே மெயினாக கேட்பிய, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது உங்களுக்கே எல்லாமே தெரியும். இந்த இருக்கு இங்கே, இந்த இருக்கு நான் என்னோடய மவுஸு, இதோட டிபி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது யாரோட இது தான் கேட்பிய, கஸ்டமைச்சுடுறேன் கேட்பீங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லன் விஎல் வச்சு கொடுத்த ஒரு இது,
இது பார்த்தீங்கன்னா ஓட்டாவோட இது, அதோட இந்த கஸ்டம் ஹெச்ஓடி பார்த்தீங்கன்னா ஓட்டா. ஓகே, ஓட்டா எஃப்எஃப் எல்லாத்துக்குமே தெரியும். அவனோட இது, சாரி அவனோட இதுன்னு சொல்ல பாருங்க, அவரோட இது ஓகேவா. அவர் கம்மியான ஏஜா கூட ஏஜா ஃபேஸ் ரோல் கூட விட்டதில்ல, யாருதே தெரியல. ஓகே ரைட்டு, பரவாயில்ல, பயங்கரமாக ஆடுவார் எனக்கு தெரிஞ்சு, ஒரு நல்ல ஒரு பிளேயர்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக பார்க்குறது, ஆமாம் அது ஒரு பிளேயர் தான் நல்ல ஒரு விளையாடுவார், பயங்கரமாக அடித்தாலே பியூரேட் பண்ணுங்க, அந்த மாதிரி எனக்கு செட்டிங்ஸ் வேணும். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபுல்லாக அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ரைட்டு, வேற என்ன, ஆமாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது ரைட்டு ஃபயர் பட்டன் யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி லெஃப்ட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா கிரனேட் போட முடியாது, ஏடபிள்யூமில் அடிக்க முடியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஃபயர் பட்டனில். ஓகே பரவாயில்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா உங்களுக்கு ட்ராக் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்படியே பியூராக கெட்டு போகுங்க. அடிச்சிங்கன்னா நம்ம வந்து நிறைய டோர்னமெண்ட் இப்போ தான் ஆடிக்கிட்டு இருக்கேன், ஃபுல்லாக அப்படியே பியூராக போகும். அந்த புல்லெட் உங்களுக்கு தெரியும், அப்படியே ரீகாயில் ஆகாம நேராக போகும். அதாவது இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே நேராக புல்லெட் போயிட்டே இருக்கும். இதே நம்ம மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா சதறும். இன்னொன்று கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே போய் நம்ம இந்த செட்டிங்ஸ் வேறு சேஞ்ச் பண்ணோம், இந்த மவுஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, ஓகே இருங்க. இந்த மவுஸ் செட்டிங்ஸில் மணி எத்தனாவதுப்பா, 4:09 உங்களுக்கு பார்த்தோன்னா 7 மணி 8 மணிக்கு வீடியோ விடணும். இந்த மவுஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போய் இங்கடா அது காணா இங்கிட்டு, ஆ சாரி இந்த இருக்குது, அந்த அடிஷ்னல் அதாவது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரா பாயிண்ட் இருக்கிறத ரைட்டில் லைட்டை ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. இது என்னோட செட்டிங்ஸ், நீங்கள் தள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன வருதோ அந்த ரீகாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இது பார்த்தீங்கன்னா செலக்டியா பாயிண்டர் ஸ்பீடு, இங்கே சென்டராக இருக்கிறத ரைட்டில் லைட்டாக தள்ளிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் லோட் ஆகும், அதுவரை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் எனக்கு நல்லா இருந்துச்சு, ஓகே பெஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக வைக்கிறது மட்டும் செட்டிங்ஸ் இல்லை, இது மாதிரி நிறையா வைக்கணும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சா மட்டும்தான் விழுகும். ஒன் டேப்பில் சீரியஸாக மிரட்டி விட்டுருங்க, ஓகே ஒன் டேப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எந்த பிளேயர் வந்தாலும் அடிக்கலாம் இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிளேயர் வேணாச்சும் வரலாம், யார் வேணாச்சும் வரலாம், அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்பையாக அடிச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, ஆல்ரெடி விளாண்டு பார்த்துட்டு எல்லா பிளேயரோட பயங்கரமாக அடிக்க முடியுது. நம்மளாம் பார்த்தீங்கன்னா பாம்பது விட்டால் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிக்குங்க, ஓகே இதில் அடிக்கிறது வேஸ்ட்டு. ஓகே நார்மலாக ஒருத்தர் நிற்கிறேன்னு அடித்தா வேஸ்ட்டு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளிக்கு கூட போகாது. இந்த டபுள் ஷாட்டுக்கு இதில் எடுத்து வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக மண்டை தெரிச்சு ஓடிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இது, ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் நான் என்ன மாதிரி பண்ணுவேன்னா, மொபைலில் ட்ராக் பண்ணுற மாதிரி, ஓகே மொபைலில் நான் எப்படி ட்ராக் பண்ணணும் அது மாதிரி தான் ட்ராக் பண்ணுவேன். எப்படின்னா டவுனில் வச்சு, ஓகே இவன் நான் இப்போ அடிக்கிறது வேஸ்ட்டு, இதில் அடிச்சுட்டா கரெக்டாக வராது. நம்ம வந்து ஒரு பிளேயர் ஒரு மேட்ச் ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா, நேற்றுலாம் டெமி ப்ரோ லைவ் விளையாண்டு அடிக்கிறது ஃபுல்லாமே பீரியட், பட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்காது, என்கிட்ட வந்து கன் ஸ்கின் வந்து இல்லாமல் தான் விளையாடுவேன். இது வந்து தெரியாமல் யூஎம்பிக்கு இப்போ கன் ஸ்கின் வச்சு சும்மா மொபைலில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இது வந்து கன் ஸ்கின் இல்லாமல் ஆடினா மட்டும்தான் இந்த செட்டிங்ஸ் பயங்கரமாக இருக்கும். கன் ஸ்கின் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் இருந்துச்சுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒய்யை பார்த்தீங்கன்னா குறைச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மவுஸ் பார்த்தீங்கன்னா பண்ணாச்சு, என்னோடய இதர் நீங்கள் பார்க்க போறியே இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் அப்படியே. இவ்வளோதான், ஓகே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளையாடுவேன், அல்ட்ராவில் வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருப்பேன். இவ்வளோ பெரிய பிசியில் தான் ஆடணுமா அப்படிலாம் இல்லை, கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட வச்சுக்கலாம், இதுக்கு கிராஃபிக்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு. இது இது நம்மளுக்கு இந்த இதை பற்றியே தெரியாது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, நான் ஓபிஎஸ் எடுத்துக்கிறேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸில் இந்த இதை மட்டும் லாக் பண்ணி, ஓகே இதை லாக் பண்ணி எடுத்துகிட்டு இது உங்களுக்கு நான் ஃபுல்லில் வச்சு காமிக்கிறேன். ஓகே கேமரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லில் வச்சு காமிக்கிறேன், இருங்களேன். நம்மளோட இப்போ இதை பார்க்க போறிய கீபோர்டை பார்த்துட்டு நீங்களே மிரண்டுருவீங்க, அவ்வளோ பெரிய கீபோர்டு. இந்த கீபோர்டை பார்த்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு யூடியூபர் வச்சுருக்க மாட்டாங்க, வேறு யார் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு யூடியூபர் வச்சுருக்க மாட்டாங்க, மோஸ்ட்டாக எந்த ஒரு பிளேயர் வச்சுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், நல்லா விளையாடுற பிளேயரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஒரு கீபோர்டு, இந்த கீபோர்டு நீங்கள் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன். ஓகேவா, என்னடா அது, இருங்க கைஸ் நம்ம திண்ட பூந்தி முதற்கொண்டு இந்த கீபோர்டில் கிடக்குங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே பாருங்க கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க, நேம் பார்த்துக்கோங்க, இதில் என்ன நேம் போட்டிருக்குன்னு இருங்க. இந்த இது கேமரா கூட அந்த குவாலிட்டியில், ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த வெப்கேமர் விடுறது, ஓகே ஃபேஸ் கேம் போடுறது, டிவிஎஸ்ன்னு போட்டிருக்கு, ஓகேவா பிவிஎஸ் ப்ரோ சொல்லிடாதே டிவிஎஸ்ன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு எப்படின்னா ரொம்ப லோ குவாலிட்டி. இந்த கீபோர்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 100 ருபீஸ் தாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜுக்கோ இதுக்கோ பாக்கெட் பண்ணி கொண்டு போவீல அவ்வளோதான் இந்த ரேட்டு. இந்த இந்த கீபோர்டு கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதம் தான் இருக்கும். அந்த கீபோர்டு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சுக்குநூறாக ஆயிடுச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேலையே செய்யாமல் போயிடுச்சு. ஏன்னா அதுதான் இருக்கலையே ரேட்டு கூட, பட் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ அடிமட்ட கேவலாம் போயிடுச்சு. இது என்னடா மவுஸ்ன்னு கேட்டிங்கன்னா 402 தான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது நார்மலாக 402 கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். ஒரு கேமிங் மவுஸ் தான், பட் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோதோ மவுஸ் வந்துருச்சு, பட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கலை, இருக்கிற மவுஸ் வச்சே நம்ம விளையாடுவோம். 402 அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா கீபோர்டு, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. பின்னாடி உள்ள மேட்டு கூட பார்த்தீங்கன்னா ஏதோ வச்சு விளையாடுவேன்னு பாருங்களேன். நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்த்தோன்னா நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க ஃப்ரீயாக, அதை வச்சு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காஸ்ட்லியான
இது வந்து ட்ராக் அடிக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை. இந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த கிரிப்பு மாதிரி இருக்கும், கலர்லாம் போகும். சரட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அடிக்க முடியாது. இதில் வச்சே நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிஸ் எடுத்தது இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட்லியாக இந்த மாதிரிலாம் கீபோர்டு இதெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கீபோர்டு எதுக்கு மெயினாக வாங்குறோம்னா, இப்போ இந்த கீ அமுக்குறீங்கன்னா லேட்டாக தான் உங்களுக்கு, இப்போ நான் வந்து க்ளோவல் போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு. அதே வந்து இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு 13,000 இந்த மாதிரி கீபோர்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், போட்டோன்னா அடுத்த செகண்டே அந்த சட்டனாக ஒரு செகண்ட் கூட இதாகாது, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது, மற்றபடி எதுக்குமே இல்லைங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஓகே, இதுதான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிசி வாங்கணும் உங்களுக்கே தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுதான் இன்னும் வரை வச்சுருக்கேன், டெத் ஆகாமல் இருக்குது. போக்கோ பார்த்தீங்கன்னா லைவ் போட்டு 350K கரெக்டாக பார்த்தீங்கன்னா 400K காலியாக போச்சா இல்லை 500K டெத் ஆகிடுச்சான்னு தெரியல. அந்த மொபைலே பார்த்தீங்கன்னா டெத் ஆயிடுச்சு, அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. கடையில் கொடுத்து எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் வாங்கணும். அதில் பாவியில் கரீனா ஏதாச்சும் அனுப்பியிருக்காங்க பார்த்தா ஒன்றுத்தையுமே அனுப்பல. ஓகே, வீடியோ செம்ம என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ், படிக்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து இப்போ காலேஜ் போயிட்டு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, அதில் தப்பே இல்லை, ஏன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சாலும் படிப்பில்லை. நான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன். இது சும்மா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சு அந்த மாதிரி தான். ஓகே, ஸ்கூல் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு வேணாம், ஃபஸ்ட்டு ஒரு 12th முடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சேனல் வச்சுக்கோங்க. ஓகே, வேணாலாம் சொல்லலை, வச்சுக்கோங்க, ஒரு சைடாக வச்சுக்கோங்க. மற்றபடி படிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எடுங்க, ஒரு 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைம் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், காலேஜ் முடிச்சுட்டு ஃபுல் டைம் பண்ணீங்களா பண்ணுங்கள். இங்கே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் சேனல் வச்சிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி யாருமே கேட்காதீங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஒருத்தா விளையாடுங்க. ஓகேவா, நான் வந்து சும்மா எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணால் அப்போ எல்லாத்துக்குமே தான் சப்போர்ட் பண்ணேன். என்கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 800,000 பசங்க இருக்காங்க, இப்போ 800,000 நம்மளுக்கு ஃபேமிலி இருக்குது. அப்படி பார்த்தாலும் 800,000 பேத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்ல. ஓகேவா, நீங்கள் மட்டும் தனியாக கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை, இங்கே எல்லாருமே பார்த்தோன்னா ஈக்குவல் தான். என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். லவ் யூ கைஸ், பை.